தாத்தாவுடைய தோட்டத்துக்கு போலான்ட்டு. அப்பா இங்க வந்தா எவ்வளவு நல்லா இருக்குல்ல, குருவி சவுண்டு. அம்மா வந்து உள்ள போய் கத்திரிக்காய் பறிக்க போறாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், மாங்காய், பூ இதெல்லாம் வாங்கியாச்சு. எங்க போறோம்னா இர்ஃபான் ரோடைய ரிசப்ஷனுக்கு போறோம். இப்போ வந்து நம்ம மதியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இங்க வந்து சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, வெள்ளரிக்காய் வெட்டி வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பாசி பருப்பு பொரியல், இது வந்து பொடி போட்ட வெண்டைக்காய் பொரியல். மாசா வேற லெவல்ல இருக்கு. இங்க வந்து மொத்த ஃபேமிலி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீட மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானும் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து நாங்க மார்க்கெட்டுக்கு போறோம். கடைக்கு போறோம், நம்ம கடையில வந்து காய்கறி ரெண்டு நாள் ஆச்சு, நாளைக்கு தான் போவாங்க. இன்னைக்கு சமைக்கிறது காய்கறி இல்ல. மாடியில போய் பார்த்தேன், இத்தனோண்டு பச்சை மிளகாய் இருந்தது, ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்தது, கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை பறிச்சு உருவி வச்சாச்சு. பல மாசங்கள் வருஷம் கிட்ட ஆக போது நாங்க வர்றதே கிடையாது. இன்னைக்கு என்னென்ன வச்சிருக்காருன்னு பார்ப்போம். வாழை இதுலாம் வச்சிருக்காங்க, அதில் ஏதாவது காய்கறின்னு தான் வாங்கிட்டு போகலாம். ஆமா, மல்லி வந்து பூக்கவே இல்லை. ஆ, காமிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு செடி, அதுக்கப்புறம் வாழை மரம். அது என்னங்க நடுவுல வச்சிருக்காரு? ஏதோ இது கொத்திக்கிறியா? இல்லங்கம்மா, அவுத்திக்கிறேன். அப்படியா? எதுக்கு நடுவுல நடுவுல வச்சிருக்காருன்னு தெரியல. அது ஊடு பயிருன்னு சொல்லுவாங்க. குறுக்கால குறுக்கால வைக்கிறதுக்கு மல்லி பூக்கவே இல்லை. வா, இங்க வந்தா எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஆமா, அந்த குருவி சவுண்டு. ஆய், வெண்டக்கா சம சூப்பர். தாத்தா இருக்காரு, சட்டை கூட போடாம இருக்கிறேன். தாத்தா, தாத்தா கேட்க போறாரு, என்ன வரவே இல்லை அப்படின்ட்டு. கத்திரிக்காவும் இருக்கா? ஆமா, கத்திரிக்காய் வளர்ந்துச்சுங்களா? இல்ல, நான் வெண்டைக்காய் இன்னைக்கு வாங்கிட்டு போலாம். தாத்தா என்ன பார்த்த உடனே சட்டை எடுத்து, தாத்தா சட்டை போடாம உக்காச்சு ஜாலியா இருக்கீங்க. என்ன தாத்தா, எப்படி இருக்கீங்க? தாத்தா பாத்தீங்கன்னா எவ்வளோ ரொம்ப நாள் ஆச்சு இல்ல தாத்தா வந்தே. ஆமா, நீங்க என்னென்ன போட்டிருக்கீங்க? என்னென்ன இருக்கு? கட்டி செடி, வெண்ட செடி, அவ்வளோதானா? மிளகாக்கு போடுற மிளகாய், மாங்காய் இல்ல? சூப்பரா அப்பா, எவ்வளோ மாங்காய் தாத்தா, மாங்காய் படிச்சுக்கவா? வரணும் வரணும்னு வரவே முடியல. இப்போ பாருங்க மோட்டர்ல தாத்தா தண்ணி ஸ்லோவா வருது. இந்த தண்ணில வந்து விளையாடுவோம் நாங்க, ஜாலியா இருக்கு. ஐயோ, புடிங்கி விட்ட, புடிங்கி விட்ட. இப்படிதான் பண்ணுவாங்க, விளையாடுன்னு சொல்லலாம், ஏதாவது ஒரு நோண்டி விட்டுருவாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இங்க வந்தே? நாங்க ஒரு 8 மாசம் கிட்ட ஆயிட்டு இருக்கோம். மேரேஜுக்கு முன்னாடி போகணும், அதுக்கப்புறம் அப்பா மட்டும்தான் வருவாரு, வந்து எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. இனிமேல் வரணும். பொடி பொடியா இருக்குல்ல? என்ன கத்திரிக்காய் குழம்புக்காக? குழம்பு மாங்காய் மரத்துல கொஞ்சமா நம்ம பழச்சுப்போம். இது வந்து கிச்சிலிக்காய், லெமன் இருக்கு இவங்க கிட்ட. கொஞ்சம் பூ வந்து வாங்கிட்டு வந்தோம். இது என்ன பூ? இது
முல்லை முல்லையும் குண்டு மல்லியும் இருக்கு. ஆமா, அப்புறம் ரெண்டு மாங்காய் பறிச்சிருக்கோம் இங்கிருந்து. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் பறிச்சாச்சு. அம்மா வந்து உள்ள போய் கத்திரிக்காய் பறிக்க போறாங்க. வெண்டைக்காய் வந்து இப்ப பறிக்க முடியாதான், ஏன்னா வந்து சொன ஏறிடும் சொல்றாங்க வெயிலுக்கு. அதனால இன்னொரு நாள் வந்து நாங்க பறிச்சு காமிக்கிறோம். இங்க வந்து எங்களுக்கு சமைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். வரணும் ஒரு நாள் என்னங்கம்மா? ஆமாப்பா, கண்டிப்பா வரணும். அது கூட கொஞ்சம் தான்மா இருக்கு கத்திரிக்காய், இல்லைங்கம்மா? வெயில் வந்து அதிகமா இருக்கு. இது வந்து பறிக்கும் போது கையில வந்து கை க்ளோஸ் போட்டுப்பாங்க. ஆமா, கை க்ளோஸ் போட்டுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சொனே ஒரு மாதிரி சுள்ளு சுள்ளு சுள்ளுன்னு ஆயிடும். எப்படி இருக்கு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா. ஆமா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், மாங்காய், பூ இதெல்லாம் வாங்கியாச்சு. ஓகே, குண்டு கத்திரிக்காய் வாங்க போலாமா? அப்படியே கிளம்ப வேண்டியதான். பிஞ்சா இருந்தா அப்படி பறிச்சுட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் செடியில கை வைக்கும் போது ரொம்ப யோசனையா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயோ சுழு சுழுன்னு இருக்கு. போவா பாத்துங்கம்மா, வெண்டைக்காவ பார்த்த உடனே மரத்துக்கு மனசு வரல. பறிச்சுட்டு இருக்காங்க. சரி போதும், வாங்க போலாம். இப்ப தாத்தா தோட்டத்துக்கு போயிட்டு வந்து காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு. வெட்டிட்டு வெண்டைக்காய் வந்து பண்ண போறோம். இங்க வந்து வெண்டைக்காய்க்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன், அதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு ஸ்பூன். இதோட நம்ம வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே கொஞ்சம் வெறும் கடாயிலேயே வறுக்கணும். இன்றைக்கி வந்து இங்கே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோன்னா இர்ஃபான் ரோடைய ரிசப்ஷனுக்கு போகிறோம். ஆமாம், இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் ஜாலியாக போகிறோம். ஆமாம், வரலட்சுமி, அம்மா, பாப்பா, ஸ்ரீ பாப்பா நாலு பேரும். அங்கேருந்து சுனிதா அக்கா, ராமண்ண, டிண்டு, சிக்கு எல்லாருமே வராங்க. இது வந்து முருங்கைக்கீரைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு. நம்ம மாடியில் வந்து ஒரு முருங்கைக்காய் இருந்தது, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பறித்து உருவி வச்சுட்டு போயிருந்தேன். தாத்தா தோட்டத்தில் என்ன இருக்கோ பறிச்சுட்டு வரலாம். அப்புறம் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இருந்ததாங்க, அதை பறிச்சுட்டு வந்துட்டேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறினவுடனே பூண்டு சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம தோட்டத்தில் பறித்ததான். ஆமாம், மாடியில் குண்டு குண்டு பச்சை மிளகாய். இந்த வாட்டி எல்லா செடியும் குண்டு பச்சை மிளகாய் தான். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து நான் வந்து கடுகு சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். வந்து நல்லா வதங்கணும், வெங்காயம் நல்லா வதங்கணுங்களா? ஆமாம், அதுலேயே உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு வந்து உப்பு சேர்த்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி பொறி குழம்பாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா தேங்காய் இல்லை நம்ம கடையில், இன்றைக்கி மார்க்கெட் போகாத தொட்டு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரைக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு சேர்ந்த உடனே நம்ம முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இதை அலசுறதோடு சரி தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதிலிருந்தே தண்ணி வரும். குழம்புக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து எண்ணெய் நேற்று ரெடி பண்ணேன், பாதி வடிகட்டியாச்சு, பாதி வந்து இனிமேல் தான் வடிகட்டணும். நல்லா துணி போட்டு வடிகட்டி இதை பாருங்க, இந்த திப்பியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து எண்ணெய் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஏன்னா எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது, முடி கொட்டுறது நின்னாலே நமக்கு முடி வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் மெயினான வேலை, மெயினான பிரச்சனையே முடி கொட்டுறது தான். கொட்டுறது நின்னாலே நமக்கு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சு. அப்புறம் நீங்கள் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கீங்க, தடவிட்டு இருக்கீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுருவோம்.
முருங்கைக்கீரை பொரியலா? முருங்கைக்கீரை குண்டு மிளகாய் பாசி பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு அடுத்து கத்திரிக்காவா? வெண்டைக்காய். இந்த கடாயிலேயே வந்து அப்படியே வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெண்டைக்காய் பொரியலுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம், தீயை ஏற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இந்த இந்த சைஸில் நான் வெண்டைக்காய் வைப்பேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இது இப்படியே வதங்கட்டும். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்புக்கு. தக்காளி போட்டிருக்கேன். ஆமாம், எவ்வளோ தக்காளி? 5 தக்காளி போட்டிருக்கேன். பாருங்கள், பிஞ்சு வெண்டைக்காவாக இருக்கும், டக்குன்னு நமக்கு வந்து வெந்துடும். நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த வறுத்து பொடித்த பொடியை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு பொடி போட்டு பண்ணுற பொரியல் எல்லாமே நல்லாயிருக்கும். இருக்கும்போதே எப்படியே பார்த்தீங்கன்னா டென்டிங்காக இருக்குது, நல்லா க்ரீனாகவும் இருக்குது. பார்த்தியா, செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்தோடனே சொன்ன மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. ஆமாம், ரெடியாக. இங்கே வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கொண்ட ஓகே சேர்த்துடலாம். ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் மாடியில் இருந்தது. ஆமாம், இன்னொன்று வந்து வரப்போகுது. இன்னொன்று இருக்குது. மொத்தம் இதோட 3 முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு. இங்கே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். எண்ணெய் வந்து வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம ஹேர் ஆயில் இது பண்ணி அப்படியே இதில் வடிகட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கும். இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதோட சாறு ஃபுல்லாக அதில் வந்து சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் இப்படி துணி போட்டு கீழே ஒரு ஜல்லடை போட்டிருக்கேன். இதை வச்சு தான் இப்போ வடிகட்டிகிட்டு இருக்கேன். ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே வந்து பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயில் வந்து வேணும் அப்படின்றவங்க கீழே லிங்க் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து எல்லா மசாலா ஐட்டம்ஸும் கிடைக்குது. நிறைய மசாலா ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம், எல்லாமே கிடைக்குது. அது இல்லாமல் ஹேர் ஆயிலு, ஷாம்பு, என்னப்பா ஹெர்பல் ஷாம்பு, அதுக்கப்புறம் குளியல் பொடி, அதுக்கப்புறம் சீவக்காய், மூலிகை சீவக்காய், அதுக்கப்புறம் சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி, இது எல்லாமே கிடைக்குது. ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கிறது, கிளிக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். வா, எப்படி இருக்கு பாருங்க பார்க்கும்போது. இது என்னன்னா அந்த தலையில் தரமோ அந்த ஸ்மெல் வந்து அந்த மூலிகையுடைய ஸ்மெல். எல்லாமே அந்த என்னது கீரை வகைகள், 3 கீரை வகைகள் சேர்க்குறேன். கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் இது என்னது மரிக்கொழுந்து, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்க்குறேன் நான். செம்பருத்தி பூ, ஃப்ரெஷ்ஷான பூ. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இதில் தண்ணி ஊற்றி காய் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து மூடி வச்சுருவோம், கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் புளி ஊற்றுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதிலே நம்ம தேங்காய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடையில் தேங்காயில் போனப்போவும் மறந்துட்டு வந்துட்டோம், அதனால் இப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, வெண்டைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா வந்து இதை பாருங்க இப்படி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சப்புறம் நம்ம புளி ஊற்றினோம்னா அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா காய் வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புளி ஊற்றிட்டீங்கன்னா காய் வந்து சரியாகவே வேகாது. வந்து ரெடி ஆயிடுச்சு குழம்பு, வந்து ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டேன். இது வேறு மாதிரி வைக்கலான்னு பார்த்தேன். அதுங்காட்டியும் நமக்கு வந்து தேங்காய் இல்லைன்னு ஒன்று காரக்குழம்பு மாதிரி கலக்கி விட்டாச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது. ஆமாம், ஓகே, முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம மதியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது. ஈவினிங் அங்கே ப்ரோக்ராம், ஸோ வந்து ரிசப்ஷன், ஈவினிங் நம்ம கிளம்ப வேண்டியது தான். என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்துடலாமா? இங்கே வந்து சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு பொரியல், இது வந்து பொடி போட்ட வெண்டைக்காய் பொரியல். அதாவது நம்ம வறுத்து பொடிச்சு போட்டாலே அந்த பொரியல் வந்து ரொம்ப செமையாக இருக்கும். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சோ இங்க இங்க முடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஓகே.
இர்ஃபான் ப்ரோடைய ரிசப்ஷனுக்கு தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் நாலு பேர் போகிறோம். இப்போ தான் ரெடி ஆகிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மூங்க பாருங்க. இந்த இதுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா குரங்குங்க இல்லை இல்லை அந்த மாதிரி வந்து பேர் பார்க்க பாருங்க. ஒரு குரங்கு ஒரு குரங்கு தலைக்கு அந்த மாதிரி. ஆமா அட இதை நான் கவனிக்கலையே. சிக்னல் மாதிரி இருக்கு பாருங்களா, ரெட்டு ஆரஞ்சு எல்லோ. மூணு பேரும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நான் இன்னும் ரெடி ஆகலை என்பது தான் புரியுது. நமக்கு என்ன அப்படியே ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து சட்டை பாட்டை போட்டு கிளம்ப வேண்டியதான். இவங்களுக்கு வந்து எல்லாரும் துணியை கடிக்கிறதுனால வெளியே விட்டா திரும்பியா கதவை தட்டி உள்ள வந்துட்டாரு. எங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதான். எல்லாருக்கும் போடுறது பாருங்க. உங்க அவாக்கு போட்டுட்டு இருக்காங்க, அடுத்தவங்க சித்தி உக்கார வச்சு போடுவாங்க. எல்லாருக்குமே மேடம் தான் வந்து. ஸ்ரீக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீக்கு ஸ்ரீயே மேக்கப் போட்டுப்பாங்க, யாருமே தேவை கிடையாது. ஓகேவா? ஆ அடுத்த டிக்கெட் ஸ்ரீ வாங்கிட்டீங்களா? காசு எவ்வளோ? எவ்வளோடா சொல்லுங்க. சித்திக்கு கிடையாது. வேற யாருக்கு? எனக்கு கிடையாது. செயின் தேத்தி வீடியோ பார்த்துட்டு வரப்போ. செயின் வீடியோ பார்த்துட்டு இருடி நான் வர அப்படின்னு போது வெண்ணிலாதான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ காய்ஸ் இங்கே வந்து உங்களுடைய மேரேஜ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு ரிசப்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இங்கே வந்து ஜாலியாக விளையாடுறோம். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் மாசா வேற லெவலில் இருக்கு. இங்கே வந்து மொத்த ஃபேமிலியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் ரொம்ப முக்கிறத பாருங்கள். ஐஸ்கிரீம் எடுக்கலையா? திண்டு பார்க்குறத பாருங்கள்.